ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம யூனிட் டூவில் ஒரு அழகான நாண் டீடெயில் நான் டீடெயில்னால் ஜாலியாக இருக்கும் சப்ளிமெண்டரி டெக்ஸ்ட் இல்லையா ஸோ வெறும் கதை படித்தா போதும் இதில் ரொம்ப க்ளாஸரி கொஷின் ஆன்சர்ஸ் டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் எந்த கொஷின் வராது ஒரே ஒரு ஃபைவ் மார்க் டெவலப்பிங் த ஹிண்ட் அம்மாதிரியாக வரும் ஸோ ஒரு ஜாலியாக கதை படிக்கலாம் அதுவும் இந்த கதை லைஃப் ஆஃப் பை இதை நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்னைக்கு இதை ஒரு பாடமாக பார்க்க போகிறோம் லெசனாக ரொம்ப ஈஸியான வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய நிறைய கருத்துக்கள் உள்ள ஒரு ஸ்மால் லெசன் தான் இந்த சப்ளிமெண்ட்ரி லைஃப் ஆஃப் பை பை யான் மாட்டல் லைஃப் ஆஃப் பைல வந்து நமக்கு என்ன புதுசாக கற்றுக்க போகிற மாரல் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா இந்த லெசனில் நம்ம கற்றுக்க வேண்டிய பல கருத்துக்களை இந்த ஆத்தர் அந்த லெசன் வழியாகவே அந்த எபிசோட்ஸ் வழியாகவே குட்டி குட்டியாக அழகாக நமக்கு சொல்ல வர்றார் ஸோ அதில் நமக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன பகுதி என்னென்னா இந்த நீரின்றி அமையாது உலகுன்னு இல்லையா தண்ணி எவ்வளோ அவசியம் அழகான ஒரு லைன் இருக்கும் வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க்னுவாங்க கடல் நடுவில் இருக்கும்போது சுற்றி தண்ணி ஆனால் குடிக்க தண்ணி இல்லைனா எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பையன் எப்படி தண்ணிக்காக தேடுறான் அந்த தண்ணி கிடைச்சதுக்கப்புறம் அவனுக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது அவன் அந்த ஒரு இக்கட்டான சூழலை எப்படி தப்பிச்சு வெளியே வரா அதுக்கு அந்த வாட்டர் சர்ச்சிங் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் தண்ணியை எப்படி தேடி எடுத்தான் அப்படின்ற அந்த ஒரு எபிசோட் மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் ஆஃப் பையலில் இருக்கிற அந்த ஒரு சாப்டர் ஸோ இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த லெசனுடைய ஆத்தர் யான் மாட்டெல் இவர் ஸ்பானிஷ் பார்ன் கெனாடியன் ஆத்தர் ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் தி மேன் புக்கர் ப்ரைஸ் ரொம்ப மிகச்சிறந்த எழுத்தாளர்களுக்காக வழங்கப்படுற அந்த புக்கர் அவார்டை இவர் வாங்கினார் அந்த நாவல் தான் லைஃப் ஆஃப் பை இவர் ஒரு கன்டெம்ப்ரரி ரைட்டர் அதாவது வாழும் ஒரு ரைட்டர் இவருடைய இந்த நமக்கு இருக்கிற அந்த தீம் வந்து ஆடியல்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸோட லைஃப் போட் ஒரு பெரிய கப்பலில் ட்ராவல் ஆகி குடும்பத்தாரெல்லாம் இழந்து இவன் அந்த ஒரு சின்ன லைஃப் போட்டில் எஸ்கே உட்காரும் பொழுது அந்த லைஃப் போட்டில் அவர் சந்தித்த அட்வென்ச்சர்ஸை தான் ஒரு நாவலாக எழுதியிருந்தார் லைஃப் ஆஃப் பை பிசின் பட்டேல் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் தான் நமக்கு பை அப்படின்னு வந்திருக்கு ஸோ லைஃப் ஆஃப் பை நமக்கு இருக்கிறது வந்து ஒரு அப்ரிட்ஜ் வேர்ஷன் ஆஃப் தி ஃபேமஸ் நாவல் லைஃப் ஆஃப் பை ரிட்டன் பை யான் மாட்டன் ஸோ இந்த ஸ்டோரியுடைய முன்கதை சுருக்கம் பை வாஸ் ஆனஸ்ட் வே டு கேனடா எங்கேருந்து போனால் தெரியுமா ஃப்ரம் புதுச்சேரி பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த நம்ம யூனியன் டெரிட்டரி தான் பாண்டிச்சேரி அந்த புதுச்சேரியிலிருந்து வித் இஸ் ஃபாதர் மதர் அண்ட் அனிமல்ஸ் அவங்க ஒரு ஓன் ஜூ வச்சுருந்தாங்க அந்த ஜூவில் இருக்க அனிமல்ஸோடு கெனடாவுக்கு இருந்தார் அந்த கெனடா போகும்போது நடுக்கடலில் ஷிப் காட் ரெக்டு அண்ட் பை எஸ்கேப்ட் இன் அ லைஃப் போட் ஸோ அந்த லைஃப் போட்டில் அவன் எப்படியெல்லாம் சஸ்டெயின் பண்ணி அவ தப்பிச்சு வந்தான் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி நம்ம ஒரு சினிமாவில் எப்போயும் ஆரம்பிக்கிற மாதிரி ரொம்ப ஒரு த்ரில்லிங் சுச்சுவேஷனில் இஸ் ஏஸ் ஐ வாஸ் அ லோன் அண்ட் ஆஃபன் இன் த மிடில் ஆஃப் த பெசிஃபிக் ஹேங்கிங் ஆன் டு அண்ட் ஓர் அண்ட் அடல்ட் டைகர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ ஷாக்ஸ் பினீத் மீ அ ஸ்டாம் ரேஜிங் அபவுட் மீ எப்படி ஒரு பிகினிங் பாருங்கள் நடுக்கடலில் தனியாக மாட்டியிருக்கிறாரு முன்னால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பவுண்ட் டைகர் நூற்றம்பது கிலோ வெயிட்டில் ஒரு பெரிய முழு அடல்ட் மேல் டைகர் அண்ட் சுற்றி ஷார்க்கு டேஞ்சரஸ் ஃபிஷ் நிறையா இருக்கும் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட கடலில் நடுவில் இருக்கிறாரு இவர் எவ்வளோ டேஸ் சர்வே ஆனால் தெரியுமா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் டேஸ் பெரிய விஷயம் தானே இருநூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் கடலில் தன்னன் தனியாக ஒரே ஒரு ஹியூமன் பீயிங் சுற்றி அனிமல்ஸ் அதில் எல்லாம் இறந்து கடைசியில் இந்த டைகரோடு எப்படி வாழ்ந்தார் அப்படின்றது தான் இவர் இந்த பிகினிங்லேயே அழகாக கொடுத்துட்டார் ஐ கன்சிடர் மை ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் த லைட் ஆஃப் த ரீசன் ஐ ஷியர்லி வுட் ஹவ் கிவன் அப் அண்ட் லெட் கோ ஆஃப் த ஓர் ஹோப்பிங் தட் ஐ மை ட்ரவுன் பிஃபோர் பீங் ஈட்டன் பட் ஐ டோன்ட் ரீகால் தட் ஐ ஹேட் அ சிங்கிள் தாட் டியூரிங் தோஸ் ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் சேஃப்டி ஐ டென்ட் ஈவன் நோட்டீஸ் ஆஃப் டே பிரேக் ஐ ஹெல்ட் ஆன் டு த ஓர் ஐ ஜஸ்ட் ஹெல்ட் ஆன் காட் ஒன்லி நோஸ் வாய் ரொம்ப அழகாக கடவுளுக்கு மட்டுமே தெரியும் நான் ஏன் உயிர் வாழணும் அப்படின்றது ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் யாராக இருந்தாலும் தண்ணியில் முழுங்கே இறந்துருப்பாங்களா அதுக்கப்புறம் ஏதாவது அங்கே இருக்க மீன் நம்மளை சாப்பிட்ருவோம் ஆனால் நம்ம ப்ரொட்டக்ஷன் சேஃப்டிக்காக அவன் முதல்ல கொஞ்சம் நேரம் எவ்வளோ நீ நினச்சி பாருங்கள் திடீர்னு கடலில் விழுந்தாங்கன்னா யாராக இருந்தாலுமே நீச்சல் தெரியாதவங்க கூட கை காலெல்லாம் வேகமாக அடித்து எவ்வளோ நேரம் நம்மளால் உயிர் வாழ முடியுமோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு எப்படியா வாழணும் அப்படின்ற ஒரு ஆப்டிமிஸ்டிக் தாட்டோட ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அந்த தாட்டில் தான் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறார் ஸோ நான் வாழணும்னு எனக்கு கடவுள் இரு சொல்லியிருந்தாருன்னா நான் கண்டிப்பாக வாழ்வேன் அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு அதனால் லைஃப் போட் டிட் நாட் சிங்க் அண்ட் ரிச்சர்ட் பாக்கர் முதல்ல அந்த கூட இருக்கிற அந்த புலி கூட அவர் கண்ணில் படலையா கொஞ்சம் நாள் தான் அது உள்ளேருந்து வெளியே வந்து இவர் கூட இருக்கிறார் பிகாஸ் அந்த ரிச்சர்ட் பார்க்கறக்கு அவங்க ஃபாதர் அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா கொண்டு வரும்போது போது ட்ராங்குலைஸ் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க கப்பல் வந்து கடல் மேலே போகும்போது அந்த அனிமல்ஸ்லாம் பயப்படும் ஸோ அதனால் எல்லா அனிமல்ஸ்க்குமே வந்து செடேஷன் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஒரு மந்த தான் நம்ம ரிச்சர்ட் பாக்கர் முதல்ல இருந்துச்சு ஆனால் அந்த இது தெளிஞ்ச உடனே இட் வாஸ் வெரி ஆக்டிவ் ஃபெரோஷியஸ் ஸோ அந்த பெங்கால் டைகரோட நம்ம பிசின் என்ற பை இவங்க ரெண்டு பேரும் நடத்துகிற அந்த வாழ்க்கை போராட்டம் யார் யாரை சாப்பிட போகிறது யார் யார்ட்டேருந்து எப்படி எஸ்கேப் ஆக போகிறாங்க எல்லாமே தான் இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசின் பட்டேல் வந்து அவர் முதல்ல அங்கே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பும்போது ஹி கோஸ் அலாங் வித் லாட் ஆஃப் அதர் அனிமல்ஸ் இல்லையா அந்த அனிமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படியாவது உயிர் பொழைக்கணும்னு இந்த லைஃப் போட் ஏறி இருக்கும் ஸோ அந்த லைஃப் போட்டில் வந்து ஒரு ஹயனாக இருக்கும் அந்த ஹயனா அங்கேருந்து ஒரு முதல்ல குரங்கு சாப்பிட்டுடும் ஒரு ஜீப்ராவை அடித்து கொண்டுடும் ஸோ இது மாதிரி சண்டை போட்டே இருக்கும்போது இப்போது பிசின் பட்டேல் ஹயனா ரிச்சர்ட் பாக்கர் இவங்க மூணு பேர் இருப்பாங்க ஸோ அந்த ரிச்சர்ட் பாக்கருக்கு பயப்படுறதா இல்லை ஹைனாக்கு பயப்படுறதான்னு நம்ம பிசின் பட்டேல் யோசிப்பார் பாய் அப்படி யோசிக்கும்போது சொல்லுவார் அவ்வளோ பெரிய புலிக்கு முன்னால் இவ்வளோண்டு ஹயனா எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த ஹைனா இவனை அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது ரிச்சர்ட் பாக்கர் நம்ம அந்த புளி என்ன பண்ணும் ஹைனாவை அடிச்சிடும் ஹைனா அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம பை வந்து நினைப்பார் ரிச்சர்ட் பாக்கரை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் டேம் பண்ணணும் அப்படின்ற தாட் வரும் ஏன்னா அவர் உடம்பு வந்து இப்போது த்ரீ டேஸாக ஃபுட்டு ட்ரிங்கிங் வாட்டர் எதுவுமே இல்லாதனால ரொம்ப வீக் ஆகிடுச்சி ஸோ இதில் நம்ம இந்த புளி கூட சண்டையெல்லாம் போட முடியாது பேசாமல் இந்த புளியை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிடணும்னு டேம் பண்ணலாம் நினைக்கிறார் நினைக்கும் போதா தண்ணி தேடுறார் தேடுறார் இருக்கார் அவருக்கு தண்ணி குடிக்கலன்னா அடுத்து உயிர் போயிடும்ன்ற நிலமை இருக்கும்போது தைரியம் வருது ரிச்சர்ட் பார்க்குறக்கிற அந்த போட்டுக்கிட்டே உள்ளே போயிடுறார் போயிட்டு ரிச்சர்ட் கொஞ்சம் மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறாரு ரிச்சர்ட் பார்க்கற உட்காந்துருந்ததுலேயே அந்த டைகர் உட்காந்து அந்த இடத்துக்கு கீழே தான் கேன்ஸ் அண்ட் கேன்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் நிறையா அதாவது லைஃப் போட்டில் வந்து எப்பயுமே ஃபுட் இருக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும் டார்ச்சர்ஸ் இருக்கும் முக்கியமாக தேவையான பொருள் எல்லாத்தையும் அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக அங்கங்கே ஒதுக்கி வச்சுருப்பாங்க ஸோ அவருக்கு நல்லா தெரியும் தண்ணி எங்கேயாவது இருக்கோன்னு அது தேடணுன்ற முடிவு பண்ணுறதுக்கே மூணு நாள் ஆச்சு ஸோ முடிவு பண்ணி அங்கே டைகரை தலைட்டாக தள்ளி பார்த்தா உள்ளே வாட்டர் கேன்ஸ் இருக்குது அந்த கேன்ஸ் எடுத்து குடித்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஃபுல் லைஃப்போட அந்த ஒரு எனர்ஜி கிடைக்குதான் கிடைச்சதுக்கப்புறம் ஹீ குட் ஃப்ரெண்ட் அதாவது அந்த ரிச்சர்ட் பார்க்கன்ற அந்த டைகரை இவுடைய ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறார் பி ஃப்ரெண்டுன்னு வாங்க இங்கிலீஷில் ஹி இட் இ டேம்ட் இட் அண்ட் பிகேம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் இட் அண்ட் அட் லாஸ்ட் டைகர் கூடையே இருநூற்றி இருபத்தி ஏழு நாள் ஸ்பெண்ட் பண்ணி சேஃபாக கரையேறாரு ஸோ இந்த கதையுடைய பாயிண்ட்ஸை வந்து இந்த லெசனுக்கு பின்னால் அழகாக சம்மரியாக கொடுத்துருக்குறோம் அந்த டென் பாயிண்ட்ஸை உனக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலே இந்த ஸ்டோரி புரியும் ஸோ பை இஸ் ஆம் த வே டு கேனடா பை ஷிப் அண்ட் த ஷிப் காட் ரெக்ட் அண்ட் இஸ் நவு

ஸோ அதுதான் எங்கள் மெயின் பாயிண்ட் ஹிஸ் த்ரோட் வாஸ் பாச்சிட் ஸோ நவ் ஹீ ஹாஸ் டு சர்வைவ் தேர் அப்படின்ற போது ஹி தாட் தட் இஃப் இ குட் நாட் ட்ரிங்க் வாட்டர் ஹி வுட் டை ஸோ அடுத்த லெவலுக்கே போயிட்டார் நம்ம தண்ணி குடிக்கலை அப்படின்னா அடுத்து நமக்கு சாவுதான் அப்படின்ற போது ஹீஸ் நவு ஸ்லோலி சர்ச்சிங் த என்டையர் ரேஞ்ச் ஆஃப் த லைஃப் போட் ஃபைனலி ஹீ டிஸ்கவர்டு

ஹி அன்ரோல் த டாப்பலின் மேலே அந்த டாப்பலின்னா ஒரு டார் பாய் சொல்லுவாள் அது மாதிரி பெரிய துணி அந்த துணியை அப்படியே அன்ரோல் பண்ணிவிட்டு அண்ட் ஃபவுண்ட் அவுட் த வாட்டர் விச் வாஸ் இனஃப் ஃபார் இம் ஃபார் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் அவர் அங்கே சமாளிக்க முடியும் ஸோ அதில் ஹி டுக் அ கேன் அண்ட் ஓப்பன் இட் வித் டிஃபிகல்ட்டி அண்ட் போர் த வாட்டர் இன் டு இஸ் த்ரோட் அதை அப்படியே ஒரு கல்ப் கல்பாக குடிக்கும்போது போது ஹி ரியலைசஸ் நம்ம இங்கே வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு யார் தேவை கூட ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆளாக தேவை இல்லையா ஸோ அதனால் ஹீ டிசைட்ஸ் டு பிஃப்ரெண்ட் த ரிச்சர்ட் பாக்கர் த டைகர் அவர் நினைக்கிறார் நான் வாழணும்னா கண்டிப்பாக ரிச்சர்ட் பாக்கரும் வாழணும் ஸோ அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் நம்ம ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு அங்கே ஐலேண்ட்ஸில் இருக்கும்போது அந்த ரிச்சர்ட் பாக்கரை வந்து கூட்டிகிட்டு போய் அதுவும் நிறையா ஃபுட்டு சாப்பிடும் இவர் பிடிக்கிற அந்த மீன்லாம் அதுக்கு கொடுப்பாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் அந்த டூ டுவெண்ட்டி செவன் டேஸ் சர்வை பண்ண முடியும் அதில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு விதவுட் ரிச்சர்ட் பாக்கர் பை உட் நாட் ஹேவ் சர்வைட் ஸோ அந்த ஒரு டைகர் இல்லாமல் போயிருந்ததுன்னா சொல்லுவாங்களே தனிமை வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது அதுவும் ஒரு இக்கட்டான சூழலில் பயம் வந்துடும் அதுக்கடுத்து அங்கே இருக்க கண்டிஷன் நீங்கள் கடல் நடுவில் இருக்கீங்க இருக்கும்பொழுது எப்படி டெம்பரேச்சர் மாறும்னு தெரியாது நடுவில் ஃப்ரீஸ் ஆயிரும் எல்லாமே இருக்கும் ஆனால் கூட ஒரு ஆள் இருக்காங்க அதுவும் ஒரு புலி இருக்குன்னா அந்த புளி நம்ம எப்பவுமே எப்போ வேணால் அடிச்சுடுன்ற பயம் இருக்கும் இல்லையா அந்த பயத்திலேயே நம்ம சர்வைவ் ஆகணும் த வில் டு சர்வைவ் அப்படின்னு அந்த வில்ல கொடுத்தது யாருன்னா ரிச்சர்ட் பார்க்க ஸோ ஈ ஃபெல் தட் ஹி காட் பேக் இஸ் லைஃப் வித் வாட்டர் அண்ட் இ சேஸ் இட் இஸ் த எலிக்ஸர் ஆஃப் லைஃப் அந்த வாட்டர் தான் ஒரு தேவாமிரதம் அந்த தண்ணியை குடித்ததுக்கு அப்புறம் எனக்கு மீண்டும் உயிர் கிடச்சிது அண்ட் வெறும் வாட்டர் மட்டும் இவர் உயிர் வாழ்ந்தது காரணம் இல்லை

நமக்கு அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சுட்டு முதல்ல இந்த வேர்ட்ஸோட மீனிங்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் லெசனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஸ்டோரி படிக்கும் போது உங்களுக்கு தங்கு தடையில்லாமல் அப்படி அழகாக புரியும் இது வந்து ஒரு பெரிய சாப்டர் ஆனால் தீம் வந்து ரொம்ப அந்த பேக் ரொம்ப ஈஸி பேக்போன் என்னது பை எப்படி சர்வைவ் ஆறாரு ஸோ இது உங்களுக்கு மைண்டில் வந்துருச்சு இல்லையா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் டைம் கிடைக்கும் போது ஒரு புக் மார்க் வச்சு எங்கெல்லாம் படிக்க முடியுது கொஞ்சம் கொஞ்சம் பேசேஜாக படிச்சிங்கன்னா இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ என்டையர் ஸ்டோரி படிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் என்டையராக நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த க்ளாசரி வேர்ட்ஸை ஃபுல்லாக தரவு பண்ணிவிட்டு இந்த மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்டோரி படிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பெல்ச் பெல்ச் அப்படின்னா ஆக்சுவல் இங்கிலீஷில் வந்து ஏப்போம் சொல்லுவோம் நல்லா மூச்சை வந்து இழுப்பாங்க இல்லையா அதுதான் பெல்ச்சிங் ஆனால் இங்கே வந்து எக்ஸ்பெல் ஏர் நாய்ஸிலி நல்லா காற்ற வெளியே அப்படி சவுண்ட் கொடுப்பாங்களே அது மாதிரி நல்லா வெளியே நாய்ஸியாக சத்தம் கொடுக்குற அளவுக்கு வர சவுண்டுக்கு பேர் தான் பெல்ச் அடுத்து ஃப்ளோட் சாம் டெப்ரி ஃப்ளோட்டிங் இன் அ ரிவர் ஆர் சி ஸோ நீங்கள் இந்த ஓஷன் பொல்யூஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ எவ்வளோ ஒரு கடலை வந்து குப்பையாக்குற மாசுபடுத்துகிறோம் ஸோ அப்படி என்ன ஆகுதுன்னா அந்த ரிவர்லேயும் கடல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை மிதக்கும் ஸோ அந்த மிதக்குற அந்த குப்பைக்கு பேர் தான் ஃப்ளோட் சாம் டாப்லின் டாப்லின் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழில் இப்போ மருவி என்ன சொல்லுவோம் அடிக்கடி தார்பாயின்னு சொல்லுவோம் தார்பாய் எங்கே போடுவோம் மேலே ப்ரொட்டக்ஷனுக்கு எப்போது தண்ணியிலேருந்து நம்மளை காப்பாற்றுக்கிறதுக்காக ஸோ ஹெவி வாட்டர் ப்ரூஃப் ஷீட் இஸ் கால்ட் அஸ் டாப்லின் டாப்லே தான் தமிழில் தார்பாய் இன்க்ரெடிபிள் நம்ப முடியாத அன்பிலீவபிள் அப்படின்வாங்க அதுதான் வந்து இன்க்ரெடிபிள் ஸோ நம்ம நம்ப முடியாத ஒரு விஷயம் சொல்லும்போது போது இட்ஸ் அன்பிலீவபிள் இன்க்ரெடிபிள்ன்னு சொல்லுவோம் கனன்றம் அப்படின்னா புரியாத புதிர் பசில் ரிடில் அதுக்கு பேர் தான் கனன்றம் இந்த வேர்டு வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு டேம் கேட்பாங்களே எக்ஸாமில் What is the meaning of the term? அதில் இது வரும் Asphyxiation. Asphyxiation அப்படினா? மூச்சு திணறுறது எப்போ மூச்சு திணறுவோம் உடம்புக்கு ஆக்சிஜன் பத்தலைனா ஸோ டெத் டியூ of லேக் ஆஃப் அப்படி சம்டைம் அப்படியே மூச்சு செத்து போயிடுவேன் அந்த அளவுக்கு போகிற ஒரு நிலைக்கு பேர் Asphyxiation, mostly மோஸ்ட்லி மூச்சு திணறல் அண்ட் சம்டைம் இட் also. டெத் ஆல்சோ பியூட்ரெட் பியூட்ரெட்னா துர்நாற்றம் ஸ்டிங்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கெட்டுப்போன ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த துர்நாற்றம் தான் அழுகி போன வா அந்த வாசம் ராட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கைஸ் டிஸ்கைஸ் சொல்லுவாங்க மாறு வேஷம் ஸோ கைஸ் அப்படின்னா பிரிட்டன்ஸ் ஒரு மாற்றமாக வர்றது வேறு ஒரு விஷயமாக வந்து வர்றதுக்கு பேர் கைஸ் கால்ரன் கால்ரன்ற வேர்டு வந்து நம்ம நைஸ் கப் ஆஃப் டீ போடுற லெசன்லேயும் ஏற்கனவே வந்திருக்கோம் ஸோ அந்த கால்ரன் அப்படின்னா ஒரு பெரிய பாட் மோஸ்ட்லி அது இரும்பு பாட்டாக இருக்கும் ஸோ அது கால்ரன்

அன் ஆம்பிக்வஸ் ஆம்பிக்வஸ் அப்படின்னா புரியாதன்னு அர்த்தம் ஆம்பிக் தான் புரியாத விஷயம் ஸோ unambiguous அப்படினா அப்படின்னா புரிந்த தெளிவான clear அப்படின்ற அர்த்தம் அடுத்து சப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு ப்ரேயர் கடவுள்கிட்ட நான் இது ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் இதை சப்ளை பண்ணுங்கன்னு கேட்போம் இல்லையா அதுதான் அவர் வந்து சப்ளிகேஷன் அப்படின்ற வேர்டில் சொல்லியிருக்கிறாரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஒரு வேண்டுதல் பணிந்து வேண்டுதல் வாங்க இல்லையா ஸோ அதை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் சப்ளிகேஷன் கிளிசண்ட் கிளிசன்ட்னாலே Glitter – Glittering – ஷைனிங் ஸோ இங்கே Shining – ஷோன் ஒரு ஷைனிங் வெளிச்ச ஒரு அழகான ஒரு பிரதிபலிப்பு இருந்துச்சு கனல் கனல் அப்படின்னா ஒரு edge – அப்பர் எஜ் இந்த சைடு ஆஃப் த போட்டில் இருக்கலாம் அங்கோட மேல் பாகம் ஸோ அதுக்கு பேர் தான் கனல் அதை பிடிச்சி தான் ஏறுவாங்க as கனல் அப்புறம் gurgling கேர்கிங்கன்றது மடக் மடக்குன்னு தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது கைண்ட் ஆஃப் சவுண்ட் வென் வாட்டர் இஸ் ட்ரங்க் ஃபாஸ்ட் வேகமாக தண்ணி குடிக்கும்போது வர அந்த சத்தத்துக்கு பேர் தான் வாட் கர்க்லிங் ஓகே கேர்க்லிங் ஸோ இந்த கதையை வந்து நீங்கள் படித்ததுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் இது வந்து எக்ஸாம்க்கு வராது ஆனால் நமக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கான்னு பார்க்கறதுக்காக இருக்கு இல்லையா ஸோ பார்க்கலாமா டிஸ்கிரைப் திக் கண்டிஷன் ஆஃப் பாய் இன் த மிடில் ஆஃப் த ஓஷன் ஸோ கதை ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறாரு நடு கடலில் தனியாக மாட்டிருக்கிறாரு இவருடைய அந்த லைஃப் போட்டில் வேறு எந்த ஹியூமன் பீங்ஸும் கிடையாது இருக்கிறதுலாம் யார் ஒரு ஜீப்ரா ஒரு ஒராங்குட்டன் ஒரு ஹயனா ரிச்சர்ட் பாக்கர்ன்ற மிகப்பெரிய இந்தியன் பெங்கால் டைகர் ஸோ அடுத்து ஹூ ஆஸ் ரிச்சர்ட் பாக்கர் ரிச்சர்ட் பாக்கர்ன்றது எந்த ஒரு ஆளும் கிடையாது ரிச்சர்ட் பாக்கர்ன்றது ஒரு பெரிய டைகர் ரிச்சர்ட் பாக்கர் சர்வைவல் சீம்டு இன்க்ரெடிபிள் டு ஸோ ரிச்சர்ட் பார்க்கருடைய சர்வைவல் இவருக்கு நம்பவே முடியல எதனாலன்னு கேட்குறாங்க ஏன்னா அந்த ஒரு ஷிப்பு மூழ்கும் பொழுது மேக்ஸிமம் அனிமல்ஸ் இறந்து போயிருக்கும் நினச்சாங்க அண்ட் அது எப்படி தப்பிச்சு வந்து இந்த லைஃப் போட்டுக்குள்ளே பதுங்கியிருக்கும் அப்படின்றதே இந்த பைக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டு அவர் அது வரைக்கும் நினச்சி கூட பார்க்கல அங்கே வந்து ரிச்சர்ட் தங்கி இருக்கும் அப்படின்றதே ஸோ ஹி வாஸ் ஹிஸ் சர்வைவல் வாஸ் வெரி வெரி இன்க்ரெடிபிள் ஃபார் பை வை வாஸ் த கிரேட் பீஸ்ட் நாட் பிஹேவிங் நேச்சுரலி கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் அந்த கதை சொல்லும்போது போய் சொன்னேன் இந்த கிரேட் பீஸ்ட் டைகர் எப்படி இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபெரோஷியஸ் நல்லா அப்படியே பயமுறுத்தணும் இவர் அட்டாக் பண்ணணும் ஆனால் அதெல்லாம் பண்ணலை ஏன் அப்படின்னா அதுக்கு செடேஷனில் இருக்குது அதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க மருந்து கொடுத்துருக்காங்க ஸோ மயக்க நிலையில் இருக்காது புரியுதா ஸோ வை வாஸ் பை நாட் அ ஆஃப் த ஹயனா ஸோ அந்த ஒரு ஹயனா இருக்கும் அந்த ஸ்டோரியில் அது நமக்கு பாடத்தில் ஃபுல்லாக வராது ஆனால் வந்து நமக்கு பாடத்தில் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க ஹயனாவுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு அந்த ஹயனா ஏற்கனவே குரங்க அடித்து சாப்பிட்ருக்கோம் ஜீப்ராவுக்கு நல்லா கொண்டுட்டு அதில் இருக்க எடுத்து சாப்பிடும் ஆனால் பை வந்து ஹயனாக்கு பயப்படலை ஏன்னா அடுத்து ஹைனா வந்து இவனை தான் அட்டாக் பண்ணணும் ஆனால் ஏன் பயப்படலைன்னா ஹைனா வந்து ஒரு லிட்டில் பீஸ்ட் இதை விட பெரிய பீஸ்ட் எது ரிச்சர்ட் பாக்கர் இல்லையா அது ஒரு ஃபோர் ஃபிஃப்டி பவுண்ட் வெயிட் உள்ள ஒரு பெரிய டைகர் அந்த டைகர்னால் அடித்தா இந்த ஹைனா செத்து போயிடும் இல்லையா ஸோ அதனால் இவர் ஹைனா பார்த்து பயப்படலை டிஸ்கிரைப் பைஸ் ஸ்ட்ரகிள் டு ஃபைன் ட்ரிங்கிங் வாட்டர் த்ரீ டேஸ் வாட்டர் இல்லாத போது செத்தே தான் அஸ்பிக்ஷியேஷன் ஆக்ஸிஜன்லாம் உடம்புல குறைஞ்சி போச்சு இதுமாதிரி தண்ணி குடித்தாதான் என்னால் வாழ முடியும் சுற்றி உப்பு தண்ணி இதை குடிக்க முடியாது வாந்தி தான் எடுத்துகிட்டே இருக்கணும் ஸோ அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஹீ ஸ்ட்ரகிள் டு ஃபைன் ட்ரிங்கிங் வாட்டர் பை கிளியரிங் த ஏரியா பை ஏரியா ஸ்லோவாக உள்ளே போய் ரிச்சர்ட் பார்க்கறக்கு இடத்துலையே கை வச்சாதான் அந்த தண்ணி இருக்கிற இடம் போக முடியுமான்னு கண்டுபிடிச்சாங்க அட்லாஸ் ஈ ரீச் தேர் வாட் வாஸ் பைஸ் ரியாக்ஷன்

வாட் சேவ்ட் இஸ் லைஃப் ஒன்று வாட்டர் அந்த வாட்டரை குடிச்சனால தான் ஹீ குட் சர்வை வாட்டர் தான் நீரின்றி அமையாத உலகு ஸோ நீர் ரொம்ப அவசியமான விஷயம் தண்ணி இருந்தாலே நம்ம நல்லபடியாக வாழ முடியும் அப்படின்றது ஆனால் அடுத்தது ரிச்சர்ட் பார்க்கர் அப்படின்ற அந்த ஒரு டைகர் இருந்தனால தான் இவன் வாழ்க்கையில் போராடணும் அப்படின்றதுனால அந்த போராடுற அளவுக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது யாருன்னா ரிச்சர்ட் பார்க்கர் அந்த டைகர் ஸோ அந்த டைகருடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் பையோடைய உயிர் காப்பாற்றப்பட்டது ஹவு டிட் பை ரீயுனை வித் ஃபேமிலி இங்கே ரீயுனை வித் ஃபேமிலி அப்படின்றது வந்து அவருடைய அம்மா அப்பா அதில் இறந்துட்டாங்க பட் ஃப்ரெண்ட்ஸு கேடாவில் இருக்கிற மற்ற ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து அவர் அங்கே போய் பார்க்க முடிஞ்சுது ஸோ பை குட் ரீயுனைட் வித் ஃபேமிலி அட் லாஸ்ட் ஆஃப்டர் சர்வைவிங் டூ டுவெண்ட்டி செவன் டேஸ் இந்த சி அலாங் வித் ரிச்சர்ட் பாக்கர் புரிஞ்சுதா

இருந்தாலும் இந்த பத்து பாயிண்ட்டுக்குள்ள தான் என்டயர் ஸ்டோரியுமே இருக்குது புரியுதுங்களா ஸோ அதில் இந்த பத்து பாயிண்ட்டுடைய ஆர்டர் நம்ம பார்க்கலாமா த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பை வாஸ் ஸ்ட்ராண்டட் இன் த பெசிஃபிக் ஆன் அ லைஃப் போட் ஸோ இஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா ஸோ பை யார் பிசின் பட்டேல் இவர் ஹி வாஸ் ஸ்ட்ராண்டட் ஸ்டாண்டட்னா தனியாக மாட்டிக்கிறது ஸோ தத்தளிக்கிறது ஸோ ஹி வாஸ் ஸ்ட்ராண்டட் இன் த பெசிஃபிக் ஆன் அ லைஃப் போட் So is the mudal point. He was pinned by weakness, having had no food, water, or even sleep for nearly three days. He was pinned by weakness, complete. What am I saying? Totally because he didn't eat food comes, apple, water, un, kudikile. Byindha byindha thungu So he did not sleep for nearly three days. And so, as he looked around.

ஓவர் பவர் இஸ் ஃபியர் ஆஃப் ரிச்சர்ட் and அண்ட் went வெண்ட் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் ஸோ மூணு நாள் தண்ணி குடிக்காமல் இருந்த அந்த ஒரு நிலையில் போங்கப்பா ரிச்சர்ட் பாக்கரை ஏதாவது எனக்கு வந்து முதல் தண்ணி வேணும் அப்படின்னு ஹீ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் அந்த லைஃப் போட்டை ஃபுல்லாக தேடுறாரு ஏன்னா ஹி வாஸ் வெரி வெரி தேஸ்டி ஸோ அந்த தேஸ்டான நிலைமையில தேடும் போது ஹி சர்ச் ஃபார் வாட்டர் டு

ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்க்கரை பார்த்து தான் பயந்து பயந்து கிட்ட போய் தண்ணி தேடாத இருந்த நம்ம பாய் இப்போ அந்த பார்க்கரால் தான் ஒரு அமைதி கிடைச்சிதான் பர்பஸ் வாழ்வதற்கான ஒரு காரணம் கிடைச்சிது அண்ட் ஹோல்னஸ் முழுமையே கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறார் ஹி அண்டர்ஸ்டுட் தட் இட் வாஸ் ரிச்சர்ட் பார்க்க ஹூ ஹெல்ப்ட் இம் சர்வை ஃபார் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் டேஸ் அதான் நைன்த் பாயிண்ட் ஸோ ஹி அண்டர்ஸ்டுட் நல்லா உணர்ந்துட்டார் இருநூற்றி இருபத்தி ஏழு நாள் தனியாக அந்த கடலில் சர்வைவ் ஆனால் அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை ரிச்சர்ட் பாக்கர் தான் ஸோ அட் லாஸ்ட் பை லெஃப்ட் ரிச்சர்ட் பாக்கர் என் அ ஜங்கிள் அண்ட் ரீயுனைட் வித் ஃபேமிலி அப்படியே போகிற வழியில் ஒரு காடு இருந்துச்சா அந்த காட்டில் ரிச்சர்ட் பாக்கரை இறக்கி விட்டுட்டு இவர் மீண்டும் கனடாவுக்கு போய் தன்னுடைய மற்ற உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த ஃபேமிலியோட ரீயுனைட் ஆகிட்டேன் அப்படின்னு பிசின் பட்டேல் இந்த கதையில் சொல்லியிருக்கிறாரு ஸோ யான் மாட்டல் இந்த கதை மூலமாக சொல்ல வருதுன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒரு கேன் ஆஃப் வாட்டர் இருந்தால் கூட நம்ம உயிரை காப்பாற்ற முடியும் ஸோ அதை ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ணணும் நம்ம என்றைக்குமே நீருக்கு வந்து அந்த முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் அண்ட் வி ஆல்சோ நீட் டு கீப் த பிளேஸ் எவ்ரி திங் சேஃப் நமக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னா லைஃப் போட் மாதிரி நமக்கு எந்த ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் நமக்கு முக்கியமான பொருள் என்னெல்லாம் தேவையோ அதை வச்சுக்கணும் ஸோ இந்த லெசன் மூலமாக ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் என்னெல்லாம் இருக்கணும் ஸோ எப்படி இவர் லைஃப் போட்டுக்கு போகும்போது லைஃப் போட்டில் வந்து வாட்டர் இருந்தது ஃபுட் இருக்குது தார்பிலின் கிளாத் இருக்குது மழை வந்தால் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டாக நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் வி ஹாவ் டு ஃபேஸ் இட் கான்ஃபிடென்ட்லி ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இட பேரிடர் வந்தாலும் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் நமக்கு சர்வைவ் ஆகிறதுக்கான மெயின் விஷயங்கள் அங்கேயே இருக்கும் ஸோ நம்ம அதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும் எப்படி ஒரு ரிச்சர்ட் பார்க்குற மாதிரி ஒரு டைகரையே அவன் எதிர்த்து இவ்வளோ நாள் சமாளித்து ஃப்ரெண்டாக்கி சேஃபாக வந்தாங்களோ நமக்கு அதை விட பெரிய கஷ்டம் வரப்போதா என்ன இல்லை ஸோ அதனால் அன்பு மாணவர்களே நீங்களும் லைஃப்பில் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணணும் நீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது யூ ஹாவ் டு கன்சர்வ் வாட்டர் ஸோ இந்த ஒரு கான்செப்டோட இந்த யூனிட்டை முடிச்சிருக்கோம் ஸோ லைஃப் ஆஃப் பை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா ஸோ மீண்டும் வேறு ஒரு சாப்டரில் சந்திப்போம் பை பை ஃபோன் ஆஃப் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்